ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் ஒரு பெண் தனது 3 குழந்தைகளையும் கிணற்றில் தூக்கி வீசி எறிந்து விட்டார். அதில் ஒரு குழந்தை இறந்துவிட்டது. இந்த வழக்கு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பெண் மாதவிடாய்க்கு முந்தைய மன அழுத்தத்தில் இருந்ததாக அந்த பெண்ணின் தரப்பில் வாதிடப்பட்டது. அதனால் தன்னுடைய செயலின் விளைவு என்ன என்று தெரியாத நிலையில் அந்த தாய் இருந்ததாக குறிப்பிடப்பட்டது. வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் பெண்ணை விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுவதற்கு 5 முதல் 7 நாட்களுக்கு முன் இந்த காலகட்டம் துவங்குகிறது. உடலில் ஏற்படும் மாற்றங்கள் பெண்ணுக்கு மனதளவில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பிட்ட ஒரு பொருளை சாப்பிட விருப்பம் அல்லது வெறுப்பு, கோபம் வருவது, படபடப்பு, வழக்கமான நடவடிக்கைகளில் வித்தியாசம் ஏற்படுவதை கவனிக்கலாம். டெல்லியில் உள்ள பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் அதிதி ஆச்சாரியாவை சந்தித்து அவரிடம் பெண்களுக்கு மாதவிடாய்க்கு முன் ஏற்படும் மன அழுத்தம் பற்றி விரிவாக பேசினோம். பெண்களின் உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாறுதல்களால் PMS நிகழ்கிறது. சிலருக்கு உடல் வலி அதிகரிக்கும், சிலருக்கு வயிற்று வலியும் மார்பகத்தின் அருகே வலியும் ஏற்படும், சிலருக்கு தலைவலி ஏற்படலாம், சில பெண்களின் மனோநிலை திடீரென மாறலாம், காரணமே இல்லாமல் அழுகை வரலாம் என்று அதிதி சொல்கிறார். அறிவியல் பொது நூலகத்தின் +1 என்ற பத்திரிகையில் 2017 ஏப்ரலில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையின்படி 90% பெண்கள் மாதவிடாய்க்கு முந்தைய மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றனர். இதில் 40% பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் ஏற்படுகிறது. அதிலும் 2 முதல் 5% பெண்களுக்கு மிக அதிக மன அழுத்தம் ஏற்படுகிறது. இது அவர்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த சமயத்தில் பெண்களின் மனம் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போது மற்றவர்கள் தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என விரும்பும் பெண்கள் குடும்பத்தினர் தங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் இயல்பே. BBCயுடன் பேசிய கல்லூரி மாணவர் ஒருவர் தனது தோழியின் மனோநிலையில் ஏன் மாறுதல் ஏற்படுகிறது என்று புரியாமல் குழம்பினார். நாங்கள் பழகத் தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் எனக்கு ஆரம்ப கட்டத்தில் மாதவிடாய் பிரச்சனைகள் பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு நாள் காரணமே இல்லாமல் என் தோழி கோபித்துக் கொண்ட போது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நானும் பதிலுக்கு கோபத்தை கொட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டேன் என்கிறார் அந்த மாணவர். கூகுளில் வேறு ஒரு செய்தியை தேடிக்கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மாதவிடாய் தொடர்பான விஷயங்களை அவர் படித்தார். பிறகு அது தொடர்பான தகவல்களை தேடி படித்து ஓரளவு விஷயங்களை புரிந்து கொண்டார். மாதவிடாய் தொடங்குவதற்கு முன்பு பெண்களின் மனதில் அழுத்தம் உண்டாகலாம் என்றும் அதற்கு பெண்களின் சுபாவம் காரணமில்லை, ஹார்மோன்களே காரணம் என்பதை அறிந்து கொண்டார். அவரது கருத்தை மேலும் விவரிக்கும் டாக்டர் அதிதி, என்னிடம் வரும் தம்பதிகளில் பலரின் கணவருக்கு மாதவிடாய் அதற்கு முன்பு ஏற்படும் மன அழுத்தம் பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. தனது வாழ்க்கை துணை எதிர்கொள்ளும் மன அழுத்தங்களையும் வலியையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை என்பது பெண்களுக்கு மேலும் அதிக எரிச்சலை கொடுக்கிறது. இது பிரச்சனையை மேலும் அதிகரிக்கிறது என்று அவர் சொல்கிறார். பிரிட்டனில் த கான்வர்சேஷன் என்ற வலைதளத்தில் PMS தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் மாதவிடாய்க்கு முந்தைய காலகட்டத்தில் மனோநிலையில் மாறுதல்கள் ஏற்படும் பெண்களுக்கு தனியாகவும் அவர்களின் துணைவர்களோடு இணைந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. துணைவரோடு சிகிச்சை அளிக்கப்பட்ட பெண்கள் PMS-ல் இருந்து குணமாகும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்ததையும் தனியாக சிகிச்சை பெற்ற பெண்களுக்கு பெரிய அளவில் வித்தியாசம் தெரியவில்லை என்று இந்த ஆய்வில் தெரிய வந்தது. அதிதியின் கருத்துப்படி PMS சமயத்தில் பெண்களின் வயிறு, மார்பகங்கள் மற்றும் பிறப்புறுப்புகளில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. இதனால் அவர்கள் வழக்கத்தை விட வித்தியாசமாக உணர்வார்கள். ஒருவரின் அந்தரங்க உறுப்புகளில் வலி ஏற்பட்டால் அவர்களால் எப்படி இயல்பாக இருக்க முடியும் என்று சற்றே சிந்தித்து பாருங்கள். அந்த சமயத்தில் வாழ்க்கை துணை புரிந்து கொண்டு உதவி செய்தால் அது எவ்வளவு ஆறுதலை கொடுக்கும். தன் மனைவியுடன் இருக்கும் இளம் கணவர் ஒருவர் BBCயிடம் புன்சிரிப்புடன் இவ்வாறு கூறுகிறார். திருமணமான புதிதில் மனைவிக்கு மாதவிடாய் வருவதற்கு முன்பே ஆண்கள் பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் இப்போது அந்த சிரமமான நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.